நண்பர்கள், இந்த மூலிகை செடியை பற்றி ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரி பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தேவைப்படுது. எங்கள் அப்பா கிட்டே கேட்டேன், ஆனால் எங்கள் அப்பா பழைய கீபேட் மொபைலை வச்சுக்கிட்டு இதை வச்சு டாக்குமெண்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. எங்கள் அப்பாவுக்கு அதை பற்றின நாலேஜே இல்லை. எங்கள் அப்பா ஒரு கஞ்சாமட்டி. அங்கிள், கொஞ்சம் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் கொஞ்சம் தாங்க அங்கிள், இந்த டாக்குமெண்டேஷன் வந்து உங்களுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கிள், பதிவு பண்ண வீடியோவை வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு சென்ட் பண்ணிடுறீங்களா? எனக்கு அது தெரியாதுப்பா, அதில் எது இருக்கான்னு பாரு, அனுப்ப முடியுமான்னு பாரு. அப்போது நான் அந்த மொபைலை கொண்டு போய் என் ஃப்ரெண்டுக்கிட்ட ப்ளூடூத் மூலமாக ஷேர் பண்ணி நான் உங்களுக்கு ரிட்டர்ன் மொபைல் கொண்டு வந்து தந்துட்டுமா? சரி, கொஞ்சம் பார்த்து கவனமாக வச்சுக்கோமா. ஆ, சரிங்க. எத்தனை பேருக்கு எத்தனை கடிதம் எழுதினாலும் சரி, அந்த காதல் கடிதம் எழுதும் போது கிடைக்கிற கிக்கு வேறு எதுலேயுமே கிடைக்காது. காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு, வந்ததா வசந்தம் வந்ததா, லலலலா. ஒரு ஃபிகர் சிக்கிச்சு, பிக்கப் பண்ண வேண்டிதான். உலகத்தில் இருக்கக்கூடிய போதியிலேயே மிக சிறந்த போதி எதுன்னா, ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் கடலை போடுறது மிக சிறந்த போதி. இந்த சிறப்பான போதையை அணிவித்துக் கொண்டிருக்கும் போது சிவபூஜையில் கரடி பூந்த மாதிரி ஒரு கரடி வரும். இது இயற்கை நீதி. காலத்துல எல்லாரும் இருக்கும் பொழுது நீ மட்டும் என்னையா பழையபடி கடிதாசி எழுதிக்கிட்டே இருக்க? என்னையா நீ மனுஷன்? இந்தா எடுத்துக்கா. நேற்று நீ பார்த்தது உனக்கான படம், இப்போ நான் ஒரு லிங்க் அனுப்பிடுறேன் பாரு, இது எனக்கான படம், இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. அம்மா, இது என்னது? யோ, இப்போ லெட்டர் தான் எழுதிருக்கியா? நீ திருந்தவே மாட்டையா? டேய் வெங்கி, உங்கள் அப்பா எவ்வளோ டிராவல் தள்ளுவாரு, அதுக்கு இங்கிலாந்து லெட்ரு போஸ்ட் கார்டு வாங்கிட்டு அலைவிய போல. எங்க அப்பா ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கி தந்திருந்தா இவன் சொல்றதெல்லாம் கேட்க வேண்டிய நிலைமை வந்திருக்குமா? ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கினா யார்கிட்ட பேச நினைக்கியோ அவங்கள்ட்ட ஒரு வீடியோ கால்ல பேசி அவங்க முகத்தை பாத்திரலாம். உனக்கு உடனே பதிலும் கிடைச்சிடும். உன்னால உன்னோட உங்க அப்பாட்ட பேசி ஒரு ஸ்மார்ட் போன் ஆட்டை போட முடியல, ஆனா நீ ஆவண படமா எடுத்து தள்ளிட்டே இருக்கிய. நீ எல்லாத்துக்கும் கடிதம் எழுதுற, ஆனா உனக்கு கடிதம் எழுதுவ பிரம்ம அட்ரஸ் இல்லாம எழுதுதான். ஸ்டாம்பு கூட ஒட்டல, அதுக்கு வேற நீ தெண்டம் கட்டிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் தேவையா உனக்கு? எங்க அப்பா எழுதுற காதல் கடிதாசி ஒன்னொன்னையும் டாக்குமெண்ட்ரி பண்ணதுக்கு ஒரு ஸ்மார்ட் போன் அவசியங்கிறத எங்க அப்பாவுக்கு புரிய வச்சு இந்த மாசம் கடைசிக்குள்ள ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கல. இந்த டேட்டாக்கு ஒரு 3 வருஷமா கேட்டேதான் இருக்கேன். உன்னால உங்க அப்பாவுக்கு புரிய வைக்க முடியாது, ஒரு அப்பாவுக்கு ஒரு போன் வாங்கி தர மாட்டாரு. நடக்க சம்பாதிடப்பட்டு சித்தப்பாட்டு பொண்ணுகிட்ட கதையா இருக்கு உன் கதை. நீ போஸ்ட்மேன் இல்ல, வேஸ்ட்மேன். எவனாவது சொந்த வேலைக்கு சுனியம் வைப்பானா? நீ வச்சுக்கிட்டு இருக்க. அறிவியல் கண்டுபிடிப்பு 2 சிறப்புகள் இருக்கு, ஒன்று இந்த ஸ்மார்ட் போனு, இன்னொன்று இந்த நம்ம நட்பை கனெக்ட் பண்ணுறத பற்றியா அந்த இன்டர்நெட்டு. அதை விட இப்போ உனக்கு என்ன வேலை ஆகணும் அந்த சொல்லு. என்ன மாதிரி 4 பேர் கடிதாசி எழுதி அதுக்கு பதிலும் தாத்தாயா உனக்கு வேலை? இந்தா எனக்கு வந்த கடிதத்தை நீ வாசி. எனக்கு வந்த கடிதத்தை இப்போ வாசத்துக்கு அப்படியாதான் அது ஒரு இன்ட்ரெஸ்ட். வாசி வாசி. இந்த மொபைல் பக்கத்து வீட்டு அங்கிளோடது. இந்த மொபைலை வச்சு தான் காலையில் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்கேன். இதில் இருக்க வீடியோவை உன்னோட மொபைலுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த மொபைலை அவங்கக்கிட்ட கொடுத்துடணும், அதுக்கு தான் வந்தேன். ஏன் இப்படி சிரிக்கான்? முதல்ல கடிதாசை படிச்சு சொல்ல. ஏய் இரு, ஒரு 5 நிமிஷம் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை வந்துட்டான்.
எனது கேர்ள் ஃப்ரெண்டா? நினைத்தால் மனசுக்கு எவ்வளவு உற்சாகமா இருக்கு தெரியுமா? உனக்கெல்லாம் ரெண்டு பெக்கு போட்டாதான் உற்சாகம் வருமா? பேப்பையில என்னடா இப்படி போட்டிருக்கா? இன்னைக்கு நீ படிக்காத, நானே படிக்கிறேன். ஊத்தி கொடுக்க ஒருத்தி, டேட்டிங் ஒருத்தி, சேட்டிங் ஒருத்தி, தாலி கட்ட ஒருத்தி, இன்று நீ எங்கோ நான் எங்கோ, ஆனாலும் நம் நினைவுகள் ஒரே நிலையில் இருக்கிறது. உங்களோட மரமண்டிக்கு எப்படி இப்படிலாம் எழுத தோணுது? இதுதான் நிலை குலையாத காதலா, நிலை மாறாத காதலா? இந்த காதலுக்கு வயது ஏது, வசதி ஏது? எப்படி இப்படி மாறி மாறி குழஞ்சு குழஞ்சு பேசிட்டு இருக்கேன் எல்லாருக்கிட்டையும்? கஞ்சிக்கே வழியிலன்னா கூட காதலுக்கு வழி கிடைச்சிடும், பிறகு முடியும். அந்த வழி முடிந்தான் ஏற்படுற வழி இருக்குமே, ஆனா அந்த வழிக்கு உங்க கடிதம் மருந்தா இருப்பதும் விருந்தா இருப்பதும் தொடர வேண்டும். எடுக்கிறது பிச்சை, கொடுக்கிறது பஞ்சமத்தையா? சரிதான். நம் காதல் கடல் கடந்து காலம் கடந்து வாழ வேண்டும் என்பதுதான் என் வாழ்நாள் ஆசை. இப்படிக்கு உங்கள் அடுத்த கடிதத்தை எதிர்பார்க்கும் உங்கள் காதலி. உனக்கெல்லாம் டைவர்ஸ் இல்ல, கல்யாணத்துக்கே வாய்ப்பு இல்ல ராஜா. என்ன கர்மம் பிடிச்ச மெசேஜா இது? தூ தூ கரும கரும கரும. யார் அப்படி ஒரு காதலி எனக்கு தெரியாம, அந்த காலத்துல 3 வருஷத்துக்கு மேல யாரையுமே காதலிக்க மாட்டேன். அது என்ன நண்பா, காலம் கடந்து கடல் கடந்து இப்படி ஒரு காதல்? அட கர்மாந்திரம் பிடித்தான, இனி சாட் பண்ற மெசேஜ் பண்றேன்னு செஞ்சிட்டு இருந்த பிரேக்கப் தான். உண்மையிலேயே மூட் அவுட் ஆயிட்டானா, இல்ல மூட் அவுட் ஆன மாதிரி நடிக்கானா? உனக்கு தெரியாம எனக்கு ஒரு காதலியா, அது இப்ப உலகத்திலயா? என்ன மச்சான் ஃபீல் பண்ணிட்டியா? போடா நீ வேற, ஆஃப் அடிச்சாலும் சரியா போயிரும். ஒன்னு பிரேக்கப் பண்ண 4 பிக்கப் சரி, உன்னோட அந்த போனுக்கு வீடு அந்த போன்ல அந்த போனுக்கு மாத்திட்டு போய்கிட்டே இருக்கு. எனக்கு கடிதாசி மேல அலாதி பிரியம், இதனால எனக்கு நானே லெட்டர் எழுதிக்கிட்டு வெளியூர் போராட்டம் கொடுத்து அங்கிருந்து எனக்கே போட்டு சொல்லி சொல்றேன். அந்த மாதிரி கடிதம் சரியா இது? இந்த வந்துட்டு நான் பெத்த தரதுல செல்போனத்துக்கு பைக்ல வைக்க வந்தோன்னால தான் கை வைப்பான். பொண்ணிய மாதிரி ஸ்மார்ட் போன் இருக்கு பிடிச்சவன். சூப்பர் அங்கிள், புது ஸ்மார்ட் போன் வாங்கியிருக்கீங்க போல. ரியல்மி குட் பிராண்ட், இன்டர்னல் மெமரி 128 இருக்கும். வெரி குட், வெரி குட் அங்கிள். என்ன விலை வந்துச்சு? 20,000 இருக்குமா? ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா அடி தூள் கிளப்பும், ஃபோட்டோகிராஃபிக்கு சூப்பராக இருக்கும். அப்பா கிட்டையும் சொல்லி ஒரு ஸ்மார்ட் போன் வாங்க சொல்லுங்க. அப்பாவுக்கு இதை பற்றி எந்த ஒரு அவேர்னஸும் இல்லை. ஒன்று பண்ணலாம் அங்கிள், இந்த மொபைலை நான் எடுத்துக்கிறேன், இதுக்கு என்ன அமௌண்ட் உண்டோ அதை நீங்கள் அப்பா கிட்ட வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா எங்கள் அப்பா கிட்ட சொல்லி எனக்கு ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கி தாங்க. நானும் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கேன், எங்கள் அப்பாவுக்கு அதை புரியவே மாட்டேங்க. வீட்டில் ஒரு ஃபோன் இருக்குல்லா, அது போதாது உனக்கு பேசி திக்குதுக்கு? போடா, வீட்டில் வேலை இருந்தால் எதுவும் பாசுக்கு. இந்த காலத்து பசங்க புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா? ஃபோனு இன்டர்நெட் இல்லாமல் அடிப்போ வேலையோ செய்ய முடியுமா? ஒத்த பிள்ளை ஒரு செல்போன் வாங்கிக்கூடியா? செல்போன் செல்போன் சொல்றீங்க, அந்த செல்போனோட அப்பா அப்பா பேர் தெரியுமா உனக்கு? பேச வந்துட்டான். நீ சப்போர்ட் பண்றீங்க அவனுக்கு. உனக்கு தெரியுமா செல்போன் அப்பா அம்மாவோட பேரு? என்னது, செல்போனுக்கு அப்பா அம்மாவா? தெரியல, உனக்கும் தெரியல. யோசிங்க, நல்லா யோசிங்க.
வெளியே போக சொல்லி சேர ஃப்ரீ பண்ணியாச்சு. அவனுக்கும் செல் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி சொல்ற. அவனு நம்ம என்ன செய்வான், செல்லப்பா செல்லம்மான்றான். செல்லோட பேசாத, எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாதியா? எத்தனை வாட்டி சொல்றேன், குழந்தைகளுக்கு மெசேஜ் பண்ணாத தொந்தரவு பண்ணாதாண்டு. உனக்கு அறிவு இல்ல, சோத்த தீங்க என்ன தீங்க? இது அடுத்த கேஸ். மம்பட்டி விலைக்கா வாடகைக்கான்னு உங்களுக்கு காது கேட்கல? பார்வையே சரியில்லையே. இப்ப உன் பிரசன் சொன்ன உனக்கு போன் பண்ண கூடாது, மெசேஜ் அனுப்ப கூடாதுன்னு உனக்கு வந்துட்டான. ஹலோ ஹலோ, இந்த டவர் வேற. ஹலோ 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 ஹலோ, இந்த டவர் கட் ஆயிட்டோ. ஹலோ 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 ஹலோ, என்னாச்சு டவர் இல்ல? நீங்க எங்க வீட்டு வேலையை கேட்கீங்க? தொழில பாருங்க ஐயா, நான் வந்து மாவட்ட கதை ஒண்ணு கேட்கல. இப்ப நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லலையே. அடுத்தவன் போன்ல பேச எப்படி ஒட்டி கேட்க வேண்டியது? அவன் போன பிறகு அவன் குடும்ப கதையை பேச வேண்டியது. இதுதான் எங்க தொழில் பார்க்கற லட்சணம். அமைதியோ அமைதி. இந்த நாடு வாழ்ந்தாலும் வீடு வாழ்ந்தாலும் மீன் வாழ மாட்டிய. போன வேகத்துல திரும்பி வரான், என்ன குத்து பண்ண போறானோ? இது விலைக்கா வாடகைக்கா? ஐயோ செல்லப்பா, பூரா இப்படிதான் போல. ஒவ்வொரு செல்போன பகுதி விவரம் கொடுத்தா இன்னும் கொண்டு வரல, என்னாச்சு? திருட்டு வேலையா இருக்கான். ஆண்ட்ராய்டு மொபைல் கொடுத்தா அதை படம் பார்த்துட்டே ஒருத்தனை இடிச்சுக்கலி இருக்கான். செல்ல வாங்கன்னு சொல்லி சொல்றாங்க, செல்லுங்க செல்லுங்க. இருங்க சார் இருங்க. என்ன இப்ப என்ன என்ன பேசுவோம், என்ன என்ன விஷயம்? ரூபா என்னாச்சு, நாளைக்கு மொபைல் தந்துருவாங்க.
அங்கிள் ஒரு நிமிஷம் ஃபோன் கொடுங்க. இந்தாங்கப்பா இதை பாருங்க. இந்த மூலிகை பேர் வந்து அம்மன் பச்சரி மூலிகை. இந்த மூலிகையோட நல்ல குணங்கள் என்னெல்லாம்னா, இதை வந்து வயிற்று புண் அல்சர் உள்ளவங்க சாப்பிட்டா கண்டிப்பாக இது க்யூராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெண்கள் வந்து தாய்ப்பால் சுரக்கிறதுக்கும் இதை சாப்பிட்டா தாய்ப்பாலும் நல்லபடியாக சுரக்கும். உங்கள் உடஞ்ச செல்லுக்கு செல்லு நாளைக்கு வரும். நடக்காத காரியமாச்சே. உதவிய பக்கத்து வீட்டு அங்கிள் போன் கேட்டு நெருக்கடி கொடுக்கிறார். கடனுக்காக போனை பறி கொடுத்த கடங்கார நண்பன் 10,000 கேட்டு நெருக்கடி பண்றான். எங்க அப்பா ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுத்திருந்தா அந்த சிக்கலே வந்திருக்காது.